أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الرحمن علم القرآن، خلق الإنسان، علمه البيان. السلام عليكم ورحمة الله وبركاته. அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, சகோதரர்களே, அல்லாஹுவின் அருள் இறுதி வரை நம் அனைவர் மீதும் உண்டாவதாக என்று பிரார்த்தனை செய்து, நம்முடைய கல்லூரியினுடைய இந்த கல்வியாண்டின் இறுதி நிகழ்விலே நாம் அமர்ந்திருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியில் அழைப்பு பணியில் நிலைத்திருப்போம் என்ற தலைப்பின் கீழ் சில கருத்துக்களை எடுத்து சொல்வதற்காக பணிக்கப்பட்டிருக்கிறேன். இன்றைக்கு நம்முடைய கல்லூரியை பொறுத்தவரையில் அது உருவாகி பல வருடங்கள் ஆகிறது. இங்கே படித்து முடித்த தாயுக்கள் அவர்கள் இந்த ஏகத்துவ பிரச்சாரத்திற்கு செய்யக்கூடிய பங்களிப்புகள் இதெல்லாம் ஒரு புறம் இருக்கிறது. இன்றளவும் இந்த கல்லூரி நிர்வாகம் தொடர்ச்சியாக நடைபெறுகிறது என்று சொன்னால் அதற்கு பொதுமக்களுடைய ஒத்துழைப்பு இல்லாமல் நாம் கல்லூரியை நடத்தவே முடியாது. நீங்களெல்லாம் அதிகம் அறிந்திருப்பீர்கள், இன்றைக்கும் நாம் கல்லூரி நடத்தும் பொழுது ஒவ்வொரு ரமலானிலேயும் நாம் மக்களிடத்தில் என்ன செய்கிறோம், இஸ்லாமிய கல்லூரி தனியாக நாங்கள் ஒன்று நடத்திக்கிட்டு இருக்கிறோம், அதில் பல மாணவர்களை நாங்கள் வந்து உருவாக்கி கொண்டிருக்கிறோம், அந்த மாணவர்கள் மூலமாக ஏகத்துவ பிரச்சாரத்தை தமிழகத்தை தாண்டி தமிழ் பேசக்கூடிய மக்கள் எங்கெல்லாம் இருக்கிறாங்களோ எல்லா இடத்துக்கும் நாங்கள் கொண்டு போகிறோம். அந்த ஏகத்துவ பிரச்சாரத்திற்கு இந்த கல்லூரியுடைய பங்களிப்பு ரொம்ப அவசியம். எனவே இந்த கல்லூரி தொடர்ச்சியாக நடக்க வேண்டும் என்று சொன்னால் உங்களுடைய பொருளாதார ஒத்துழைப்பு இல்லாமல் இந்த கல்லூரியை நடத்த இயலாது. எனவே நீங்கள் உங்களுடைய பொருளாதாரத்தை இறைவனுடைய பாதையில் நன்மை எதிர்பார்த்து அதிகமாக வாரி வழங்குங்க என்று மக்களிடத்தில் நாம் பொருளாதாரத்தை பெற்றுத்தான் இந்த கல்லூரியை நாம் தொடர்ச்சியாக நடத்தி வருகிறோம். இப்படிப்பட்ட சந்தர்ப்பத்தில் நம்மை நம்பி பொருளாதாரத்தை தரக்கூடிய மக்கள் எதற்காக இந்த பொருளாதாரத்தை தருகின்றார்கள்? இதை மாணவர்களாக இருக்கக்கூடிய நாமே பல முறை யோசிக்க வேண்டும். இன்னும் சொல்ல போனால் சில நேரங்களில் என்ன பண்ணுறாங்க, நாங்கள் பொருளாதாரத்தையும் தாண்டி கல்லூரிக்கு பொருட்களாக என்னென்ன தேவைப்படுது அதையும் நாங்கள் கொடுக்க தயாராக இருக்கிறோம். நமக்கு வந்து இங்கே மாணவர்கள் நல்ல முறையில் உருவாகணும், மாணவர்களுக்கு இந்த ஏகத்துவ கொள்கையை போதித்து அவங்க வந்து இந்த ஏகத்துவ கொள்கையை உலகம் முழுவதும் கொண்டு போய் சேர்க்கணும் என்ற ஆசையில் இன்றைக்கு மக்கள் எவ்வளவோ தந்து உதவுகிறார்கள். இப்படி உதவக்கூடிய எந்த ஒரு நபராக இருந்தாலும், இந்த கல்லூரியினுடைய வளர்ச்சி பணிக்காக ஒரு ரூபாவை கொடுக்கக்கூடிய ஒரு நபராக இருந்தாலும் அவருடைய நோக்கம் நாம் கொடுக்கக்கூடிய இந்த பொருளாதாரத்தின் மூலம் இந்த பசங்க செய்யக்கூடிய இந்த தாவா பணி இதில் நமக்கு நிறைய நன்மைகள் கிடைக்கும். நாம் வந்து இன்றைக்கு நிறைய நன்மைகள் செய்ய முடியாட்டலும், இன்னைக்கு நாம் வந்து மக்களிடத்தில் இப்போ பிரச்சாரம் பண்ணாட்டலும், நமக்கும் அந்த தாவா பணியினுடைய நன்மை கிடைக்க வேண்டும் என்றால் இது போன்ற நல்ல காரியத்திற்கு உதவி செய்வதன் மூலமாக அங்கே படிக்கக்கூடிய மாணவர்கள் ரமலானில் பயானுக்கு போய்கிட்டு இருக்கிறாங்க, ஜும்மா பயான் போய்கிட்டு இருக்கிறாங்க, நாலு வருடம் முடித்து அவங்க சில இடங்களில் இருந்து பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ அந்த பிரச்சாரத்தினுடைய நன்மைகள் எல்லாம் நமக்கும் ஒரு பங்கு கிடைக்கும் என்று சொல்லி தங்களுடைய குடும்பத்திற்கு ஒதுக்கக்கூடிய பொருளாதாரத்தை சில சகோதரர்கள் அதில் அதிகமாக நம்மளுடைய கல்லூரிக்கு தரக்கூடிய அந்த நிகழ்வுகள்லாம் பார்க்குறோம். அப்போ மக்கள் எதற்காக கொடுக்குறாங்க, நம்ம தமிழகத்தில் தாவா பணியை வீரியமாக கொண்டு போகணும், இது மக்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. அதே போல் நம்மளுடைய ஜமாத்தை எடுத்துக்கிடுங்க, இன்றைக்கு ஒரு நிறுவனத்தை நடத்துவது என்பது அவ்வளவு சாதாரண காரியம் கிடையாது, பல நெருக்கடிகள் எல்லாம் இருக்கிறது. எல்லா நெருக்கடிகளை தாண்டித்தான் இந்த ஜமாத்து வந்து இந்த இஸ்லாமிய கல்லூரியை நடத்தி கொண்டிருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் நம்ம ஜமாத்தில் எத்தனையோ பல நிறுவனங்கள் இருக்குது, இன்றைக்கு முதியோர் இல்லங்கள் இருக்கிறது, சிறுவர் இல்லம் இருக்குது, அதுக்கு நாம் வந்து ரமலான் நேரத்தில் பெரிய அளவில் விலைக்கு சொல்ல தேவையில்லை. ஆனால் மக்கள் அதற்கு அதிகமாக அல்லாஹ்வுடைய நன்மை எதிர்பார்த்து நிறைய வாரி வழங்கிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இந்த நிறுவனத்தை நாம் நடத்துகிறோம்னு சொன்னால் இதை நாம் லாப நோக்கத்திலேயும் நடத்தலை, இதற்காக படக்கூடிய சிரமங்கள், இதற்காக பாடுபடக்கூடிய நிர்வாகிகளிடத்தில் கேட்டால் அவர்கள் சொல்லுவார்கள். அப்ப என்ன சிரமம் வந்தாலும் நாம் இஸ்லாமிய கல்லூரியை விட்டுறக்கூடாது, எவ்வளவு நெருக்கடி வந்தாலும் நாம் இந்த கல்லூரியை கடைசி வரை தொடர்ச்சியாக கொண்டு போகணும்
என்று நம்முடைய ஜமாத்தினுடைய மாநில நிர்வாகம் இந்த இஸ்லாமிய கல்லூரியின் மீது அதிகமான அக்கறை எடுக்கிறது என்று சொன்னால் அவருக்கும் மிக முக்கிய காரணம். இங்கே படிக்கக்கூடிய மாணவர்கள் இவங்க நம்ம தமிழகத்தில் எல்லா இடத்துலையும் பிரச்சாரத்தை வீரியமாக கொண்டு போகணும். ஏன்னா நம்ம ஜமாத்தில் இருக்கிற பெரிய பிரச்சனையே எதுதான், தாயிக்கள் தான் பெரிய பிரச்சனையாக இருக்கிறாங்க. ஒவ்வொரு இடங்களிலேயும் கிளைகள் நாளுக்கு நாள் அதிகரித்துக்கிட்டே இருக்குது. ஒவ்வொரு மாவட்டங்களில் கிளைகள் அதிகரித்து கொண்டே இருக்கிறது. நீங்கள் ஒரு ரமலானில் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு மாவட்டத்தில் எத்தனை இடத்துல தொழுகை நடந்துச்சோ அடுத்த ரமலானை பார்க்கும் பொழுது ஒரு மாவட்டத்திலேயே 5 இடங்கள் அதிகமாகுது, 10 இடங்கள் அதிகமாகுது. இப்படி ஒவ்வொரு ரமலானிலேயும் நிறைய இடங்கள் அதிகரிக்கிறது. ஆனால் அங்கே தொழுகை வைக்கக்கூடிய ஆட்கள் அவங்களுடைய எண்ணிக்கை ரொம்ப குறைவாக இருக்குது. அங்கே பயானுக்கு போகக்கூடியவங்க அவங்களுடைய எண்ணிக்கை குறைவாக இருக்குது. அப்ப தாயிக்களுடைய அந்த பற்றாப்பிடியை நாம வந்து சரி கட்ட வேண்டும் என்று சொன்னால் எவ்வளவு பொருளாதார சுமை வந்தாலும் அதை நாம சுமந்தே ஆகணும் என்று இந்த தலைமை நிர்வாகமும் இந்த கல்லூரியின் மீது அதிகம் கவனம் எடுப்பதற்குரிய காரணம் தாயிக்களுடைய பற்றாக்குறையை சமாளிக்க வேண்டும். தாவா பணியில எந்த ஒரு மந்த நிலையையும் நம்ம அடைஞ்சிடக்கூடாது. இன்னைக்கு மத்த ஜமாத்திற்கும் நம்முடைய ஜமாத்திற்கும் உள்ள அடிப்படை வித்தியாசமே அதுதான். நம்மளுடைய ஜமாத்தினுடைய கொள்கை ஒவ்வொரு நாளும் மக்களை நாம் சந்திச்சு கொண்டே இருக்கணும், ஆண்களுக்கு பிரச்சாரத்தை கொண்டு போய்கொண்டே இருக்கணும், பெண்களுக்கு பிரச்சாரத்தை கொண்டு போய்கொண்டே இருக்கணும், இளைஞர்களுக்கு நம்மளுடைய தாவா போகணும், அதே போல சிறுவர்கள் அவங்களுக்கு நம்மளுடைய தாவா போகணும். இப்படி எல்லா வட்டத்திலையும் நம்மளுடைய தாவா எல்லா நேரத்திலையும் சென்று கொண்டே இருக்க வேண்டும் என்ற அந்த எதிர்பார்ப்பு ஆசை இந்த ஜமாத்திற்கு இருக்கிறது. எனவேதான் இந்த இஸ்லாமிய கல்லூரி விஷயத்துல நம்மளுடைய ஜமாத்தும் இவ்வளவு முனைப்பு காட்டுகிறது. இதையெல்லாம் இங்க சொல்ல வேண்டிய அவசியம் என்ன, மக்களுடைய எதிர்பார்ப்பையும் உங்களிடத்தில் சொல்லியாச்சு, இந்த ஜமாத்தினுடைய எதிர்பார்ப்பையும் உங்களிடத்தில் சொல்லியாச்சு. உங்களிடத்தில் சொல்லப்பட்ட காரணம் என்னவென்றால் இவ்வளவு எதிர்பார்ப்போடு இருக்க நாம இன்னைக்கு எப்படி நடந்துகிட்டு இருக்கிறோம், அதைத்தான் நாம் சற்று பரிசீலனை செய்து பார்க்க கடமைப்பட்டு இருக்கிறோம். அல்லாஹு தஆலா தன்னுடைய திருமறையில் சொல்லி காட்டுகிறான், இறைவன் தன்னுடைய இந்த ஞானத்தை எல்லா மக்களுக்கும் கொடுத்துட மாட்டான். இறைவன் யாரை நாடுகின்றானோ அவருக்குத்தான் இந்த ஹிக்மத், இந்த இஸ்லாமிய ஞானத்தை அவருக்குத்தான் அவன் அல்லாஹ் வழங்குவான். இப்படி யார் இறைவனுடைய அந்த ஞானத்தை வழங்கப்பட்ட நபர்களாக இருக்கிறாங்களோ ஃபக்கத் ஊத்திய ஹைரன் கசீரா, அவர் ஏராளமான நன்மையை வழங்கப்பட்டவராக இருக்கிறார். வமா யஸ்தக்கரு இல்லா உலுல் அல்பாப், அறிவாளிகளை தவிர கற்றறிந்த நபர்களை தவிர வேறு எவரும் இதுல படிப்பினை பெற இயலாது என்று அல்லாஹு தஆலா தன்னுடைய திருமறையில எல்லா மக்களுக்கும் இந்த கல்வி ஞானம் கிடைக்காது, இறைவன் இந்த கல்வி ஞானத்தை குறிப்பிட்ட சில நபர்களை தேர்ந்தெடுத்து தான் வழங்குகிறான். அப்படி இறைவன் தேர்ந்தெடுத்து வழங்குவதனுடைய நோக்கம் என்ன, நம்ம 4 வருஷம் படிச்சு முடிச்சுட்டோம், ஒரு பட்டத்தோட வந்துட்டோம், நம்ம பேருக்கு பின்னாடி MA SC போடுற அளவுக்கு நம்ம வந்து நின்னுட்டோம் என்பது அல்ல. அல்லது MA SC இல்லாம வேற ஒரு பட்டம்னு வச்சுக்கிடுங்க, அந்த பட்டத்தை போடுவதற்காக நம்ம இங்க படிக்கல, இறைவன் அதற்காக நம்மளை இங்க தேர்ந்தெடுத்து அனுப்பல, அல்லாஹு தஆலா இங்கே நம்மை தேர்ந்தெடுத்து அனுப்பியிருக்கிறான் என்றால் இங்கே 4 வருடம் முடித்தவர்களாக நாம இருப்போம். அல்லது சில நேரங்களில் சில காரணங்கள்னால, குடும்ப சூழ்நிலை இதர பிற காரணங்கள்னால நாம் இந்த கல்லூரியிலிருந்து இடையில நிற்கக்கூடிய நபராக இருந்தாலும் நாம இங்க இருந்து 1 வருஷம் படிச்சாலும் இங்க இருந்து 2-3 வருடங்கள் அல்லது 4 வருடங்கள் முழுமையாக படித்து முடித்து சென்றாலும் இங்க அவ்வளவு வருஷம் நம்ம உட்கார்ந்து படிச்சிருக்கிறோமே, இறைவன் நம்மை எதற்கு தேர்ந்தெடுத்தான், தன்னுடைய ஞானத்தை வழங்க அல்லாஹ் தேர்ந்தெடுத்தான். அப்படி ஒருவருக்கு ஞானம் வழங்கப்பட்டால் அவர் ஏராளமான நன்மையை பெறக்கூடியவராக இருப்பார் என்று அல்லாஹ் சொல்றானே, எப்ப அந்த நன்மை கிடைக்கும் யோசிச்சு பாருங்க. கல்லூரியில் படித்து முடித்து வெளியே செல்லுகிறார்கள், வெளியே போய்கிட்டா அடுத்து தாவா பணிக்கும் அவர்களுக்கும் துளியளவு சம்பந்தம் இல்லாம சில மக்கள் அறவே போயிடுறாங்க. இதற்காக எவ்வளவு உதவி செஞ்சிருக்கிறாங்க மக்கள், அவங்களுடைய எதிர்பார்ப்பு எந்த அளவுக்கு இருந்திருக்கும், அவங்க இந்த கல்லூரிக்கு கொடுக்க வேண்டிய உதவியை தன்னுடைய குடும்பத்திற்கு செலவழிச்சிருந்தா, தன்னுடைய பிள்ளைய நல்ல முறையில் கொண்டு வந்திருக்கலாம், தன்னுடைய குடும்பத்திற்கு வழங்க வேண்டிய பொருளாதாரத்துல கொஞ்சத்தை இங்க கல்லூரிக்காக ஒதுக்கி கொடுக்கறாங்கன்னு சொன்ன, அப்ப மக்களுடைய எதிர்பார்ப்பு இந்த அளவுக்கு இருக்கும் பொழுது இதுதான் நல்ல முன்மாதிரியா, இதுதான் இறைவன் ஒருவருக்கு கல்வி ஞானத்தை வழங்கினால் ஊத்திய ஹைரன் கசீரா, அவர் இறைவனிடத்திலிருந்து ஏராளமான நன்மையை வழங்கப்பட்டவராக இருப்பார் அல்லாஹ் சொல்றானே,
அப்ப இதுதான் ஏராளமான நன்மையை வழங்கப்பட்டதா? அப்ப அல்லாஹூதான் அந்த வசனத்துல நம்மளிடத்துல எதிர்பார்க்கிறது, யார் இந்த இறைவனுடைய ஞானத்தை அறியக்கூடிய மக்களாக இருக்கிறாங்களோ அவர் ஏராளமான நன்மையை பெறக்கூடியவராக, இந்த தாவா பணியில கடைசி வரை நீடித்து நிலைத்து நிற்கக்கூடியவர்களாக இருக்கணும். அப்ப முதல்ல உங்களுக்கு சொல்ல வேண்டிய ஒரு அடிப்படையான ஒரு தகவல், இந்த தாவாவில் நாம் கடைசி வரை நிலைத்து இருக்கணும். இந்த தாவா களத்துல நாம இருந்தோம்னு வைங்க, நமக்கு எதிர்காலமே கேள்விக்குறின்ற ஒரு நிலைய தேவையில்லை. இன்னும் சொல்லப்போன வெளியிடங்கள்ல சம்பாதிப்பதை விட நாம் இந்த தாவா பணியில் அர்ப்பணிக்கிறோம் என்று சொன்னால், இதுல நமக்கு கிடைக்கக்கூடிய பொருளாதாரம் என்பது கையில கிடைக்கிற காசு குறைவாத்தா இருக்கும். ஆனால் அல்லாஹுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்களா இல்லையா, வமன் அஹதுஹு பி தீபி நஃப்ஸின், யார் தூய்மையான எண்ணத்தோடு இந்த பொருளாதாரத்தை சம்பாதிக்கின்றாரோ, எந்த கெட்ட நோக்கம் இல்லாம, எந்த பேராசை இல்லாம, எந்த தவறான முறைகள்ல இல்லாம, இறைவன் அனுமதித்த வழிகள்ல தூய்மையான முறைகள்ல யார் இந்த பொருளாதாரத்தை பெறுகிறார்களோ, பூரிக்கலகு ஃபீஹி, அந்த பொருளாதாரத்திலே அவருக்கு பரக்கத் செய்யப்படும். அதே நபிமொழியில குறிப்பிடுறாங்க, வமன் அஹதஹு பி சஹாவத்தி நஃப்ஸ், யார் ஒரு ஒரு பேராசையோட எனக்கு நிறைய காசு வேணும், எவ்வளவு சம்பாதிச்சாலும் எனக்கு எதிர்காலத்தில் பத்தாது என்ற நினைப்போடு எவன் பொருளாதாரத்தை நிறைய சம்பாதிக்கிறானோ, அதுக்காக அதிகமாக மெனக்கெடுறானோ, லம் யுபாரிக் லஹு ஃபீஹி, அவனுக்கு அவனுடைய பொருளாதாரத்தில் எந்த ஒரு பரக்கத்தும் இருக்காது. இவனுடைய நிலை எப்படி என்றால், இவன் சாப்பிட்டும் லா யாக்குல், வயறு நிரம்பாத ஒரு மனிதனை போன்றுதான் இருப்பான். எவ்வளவு கை நிறைய கிடைச்சாலும் அதுல இறைவனுடைய பரக்கத்து இல்லாம செலவீனங்கள் என்பது ஒரு பக்கம் இருந்துகிட்டே இருக்கும். அப்ப இந்த நபிமொழிகளை எல்லாம் வெறுமனே பயான்ல பேசிட்டு அடுத்தவங்களுக்கு எடுத்து சொல்லிட்டு, நான் இப்படி நடக்க மாட்டேன், என்னுடைய வாழ்க்கையில கடைபிடிக்க மாட்டேன் என்று இருப்பது, அது நம்மளை இந்த பிரச்சாரத்தில் நிலைக்க செய்யாது. இந்த பிரச்சாரத்தில் நிலைக்க செய்யறதுனா என்ன, எனக்கு இதுல இறைவன் தரக்கூடிய பொருளாதாரம் எவ்வளவு இருக்கோ அந்த பொருளாதாரத்தில் அல்லாஹ் எனக்கு பரக்கத் செய்வான், அல்லாஹ் எனக்கு அதில் அபிவிருத்தி செய்வான் என்று இறைவன் மீது நம்பிக்கை வைத்து நாம் இறங்கினோம் என்று சொன்னால், நிச்சயம் நமக்கு என்ன கஷ்டங்கள் வந்தாலும் நாம் இந்த தாவா களத்தில் கடைசி வரை நிலைத்து நிற்கலாம். அல்லாஹ் தன்னுடைய திருமறையில குறிப்பிடுறானா இல்லையா, வல்லதீன ஜாஹதூஃபீனா நகுது என்னகும் சுபலனா, நம்முடைய இந்த பாதையில எவன் முயற்சி செய்து செல்கின்றானோ, ல நகுது என்னகும் சுபலனா, அவனுடைய வழிமுறைகளை எல்லாம் நாம லேசாக்கி வைத்து விடுவோம். அப்ப இறைவனே நம்மளுடைய பாதையை லேசாக்குவதற்கு பொறுப்பேற்கும் பொழுது, அப்ப அந்த பொருளாதாரத்திற்கு அச்சப்பட்டு நம்ம அடுத்து திருமணம் முடிச்சோம்னு சொன்ன, அடுத்து நமக்குன்னு மனைவி வந்துருவாங்க, நமக்குன்னு பிள்ளைங்க வந்துருவாங்க, பிள்ளைங்களை ஸ்கூல்ல கொண்டு போய் சேர்க்க வேண்டியிருக்கும், நமக்குன்னு ஒரு எதிர்காலம் இருக்குது, நம்ம பெற்றோர்களை எல்லாம் கவனிக்க வேண்டி இருக்குது. உண்மையிலே இன்னைக்கு நம்ம பெற்றோர்கள் கஷ்டப்படத்தான் செய்யறாங்க, மறுக்கிறதுக்கு இல்ல. அப்ப நாம வந்து இன்னைக்கு இந்த முழுக்க முழுக்க தாவாக்களத்தை நம்பி மட்டும் இருந்து விட்டால் நாம வந்து என்ன செய்ய முடியாது, நம்மளுடைய எதிர்காலமே கேள்விக்குறியாக போயிடும். எனவே நாம அந்த தாவாக்களத்திலிருந்து இப்படி இறங்கி வந்தா தான் என்ற ஒரு முடிவு நம்மளுடைய உள்ளத்தில் வந்து விட்டால் அது நிச்சயம் நம்மளை கடைசி வரை இந்த தாவா பணியில நிலைக்க செய்யாது. போவீங்க, வெளியே போவீங்க, வேலை செய்வீங்க, கொஞ்ச நாள் தாவா பணியில பங்கெடுப்பீங்க, திரும்ப அடுத்து கொஞ்சம் வெளியே போங்க, அங்க தாவா பணிக்கு ஆள் தேவைப்படுது, இங்க இந்த நிகழ்ச்சிக்கு தேவைப்படுது என்று உங்களுக்கு வாய்ப்பு வழங்கப்படும் பொழுது அந்த வாய்ப்பை பயன்படுத்தாமல் அதை புறக்கணிக்கக்கூடிய அந்த தன்மை தான் அந்த சந்தர்ப்பத்தில் வந்துடும். எனவே அதை நீங்க மனசுல பதிய வச்சுக்கிடுங்க. அல்லாஹு தஆலா நம்மளை ஒரு காலத்தில் என்ன செஞ்சிட மாட்டான், இறைவனுடைய மார்க்கத்தை எடுத்து சொல்வதற்காக நாம வந்து நிற்கும் பொழுது நம்ம அல்லாஹு தஆலா இந்த உலகத்துல பொருளாதாரத்துல சிரமப்படக்கூடியவர்களாக அல்லாஹ் நம்மளை கொண்டு போய் தள்ளிட மாட்டான். அதுக்காக இன்னொன்றையும் சேர்த்து சொல்லுகிறோம், நம்ம அது இந்த கல்லூரி சார்பாக கூட சில உத்தரவாதங்கள் கூட சில பெற்றோர்களுக்கு வழங்கியிருப்போம், இப்படி பிள்ளைங்களை சேர்த்துட்டோம், சரி 4 வருஷம் படிச்சுட்டாங்க, அடுத்து பிள்ளையினுடைய எதிர்காலம் என்ன செய்யறது, எப்படி பார்க்கறது, அதை நினைச்சு நீங்க கவலைப்படாதீங்க. உங்க பையன் இங்க அல்ஹம்துலில்லாஹ் படிக்கட்டும், படிச்சு முடிக்கட்டும், நாம எங்கேயாவது ஒரு கிளைகள்ல உங்களுடைய பையனை அனுப்பி, எங்கேயாவது ஒரு மாவட்டத்தில் உங்களுடைய பிள்ளையை அனுப்பி அங்கு பணி செய்வதன் மூலமாக அங்கு தரக்கூடிய ஒரு பொருளாதாரத்தை வைத்து கொண்டு இன்ஷால்லாஹ் குடும்பத்தை சிறந்த முறையில் கொண்டு செல்லக்கூடிய அளவிற்கு இந்த ஜமாத்து அதற்குரிய ஏற்பாடுகளை செய்துவிடும் என்று பெற்றோர்களுக்கு உத்தரவாதம் கொடுக்குறோம். அப்படி உத்தரவாதம் கொடுத்து நாம சில மாணவர்கள் இங்கே சேர்த்திருக்கிறோம். அப்ப அப்படி இருக்கும் பொழுது நம்ம படிச்சு முடிச்சுட்டு நம்ம அடுத்து நம்மளுடைய எதிர்காலம் என்ன ஆகிறது, பொருளாதாரத்துக்கு என்ன செய்யறது என்ற அந்த கவலை வந்துட வேண்டாம். இறைவன் ஏதேனும் ஒரு வழிகளில் நிச்சயம் நமக்கு அந்த பொருளாதாரத்தை வழிகாட்டுவான்.
ஏன்னா அந்த பொருளாதாரம் நம்மளை மெயினாக என்ன செய்யும், இந்த தாவாக்களத்திலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே கொண்டு வரும். இதை உங்களோட மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்க. நீங்கள் முடிச்சு இப்போ வெளியே போன மாணவர்களாக இருக்கட்டும், அல்லது இப்போ ரமலானில் போகக்கூடியவங்களாக இருக்கட்டும், எப்போ நம்ம தாவாக்களத்தில் இருந்தாலும் கண்டிப்பாக இந்த தாவாக்களம் என்பது பூ மேலே நடக்கிற பாதை கிடையாது. இதில் பல சங்கடங்கள் இருக்கத்தான் செய்யும், சில நெருக்கடிகள் இருக்கத்தான் செய்யும். சில விஷயத்தை நம்ம சகித்து கொண்டு செல்லக்கூடிய மக்களாக நாம் இருக்கணும். நீங்க அதுக்கடுத்து தாவா களத்துல இருக்கும் பொழுது இது போன்ற ஒரு நெருக்கடி, அது நம்மளை தாவா விட்டு வெளியே கொண்டு போயிருச்சுன்னு வைங்க, அடுத்து நம்ம நன்மையான காரியத்தை நிறைய சம்பாதிக்க முடியாது. மக்கள் என்ன நோக்கத்துக்காக இந்த கல்லூரியை நடத்துவதற்கு இன்னைக்கு பாடுபடுறாங்களோ அந்த நோக்கமே சின்ன பின்னமாகி போயிடும். இன்னைக்கு நம்ம ஜமாத்து வந்து சுய மரியாதையோட தான் என்ன செய்வோம், யாராக இருந்தாலும் சுய மரியாதை கொடுத்தாகணும். அது இப்ப உள்ள ஒரு சின்ன தாய்க்களாக இருக்கலாம், அல்லது 10 வருடங்கள் இந்த பிரச்சார களத்தில் உள்ளவனாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் யாருடைய சுயமரியாதையை பாதிக்கக்கூடிய விதத்துல எதுவும் நடந்துடக்கூடாது என்பதில் இந்த ஜமாத்து வந்து ரொம்ப கண்ணும் கருத்துமாக இருக்குது. அடுத்து இன்னொன்னு மிக முக்கியமானது என்னன்னா, தாவா பணியில நாம நிலைச்சு நிக்கணும்னா நமக்கு வந்து எந்த நிகழ்ச்சி போடப்பட்டாலும், எப்போது போடப்பட்டாலும், போடப்பட்ட எந்த ஒரு நிகழ்ச்சியையுமே புறக்கணிக்கக்கூடிய அந்த தன்மை நம்மள்கிட்ட வந்துடவே கூடாது. உண்மையிலே நியாயமான காரணம் இல்லை, வேற வழியே இல்லைன்னா அந்த காரணத்தை சொல்லி இதனால் என்னால் போக முடியலை அப்படி சொல்ற தப்பு கிடையாது. யாரையுமே நம்ம சக்திக்கு மீறல ஜமாத்தில் என்ன செய்ய மாட்டாங்க, ஒரு நிர்பந்தப்படுத்த மாட்டாங்க. நிறைய பேர் இருந்தா தான் நான் பேசுவேன், ஒரு பெரிய நிகழ்ச்சியாக இருந்தா தான் நான் பேசுவேன். நபர்கள் குறுகிய ஆளா இருக்கிறாங்க, அல்லது என்ன வந்து ஒரு சின்ன நிகழ்ச்சிக்கு பயன்படுத்துறாங்க அப்படின்னா நான் அதுக்கு பதிலாக வேற ஒரு ஆளை அனுப்பிடுவேன், நான் இதுக்கு தான் 4 வருஷம் உட்காந்து படித்தேனா என்று அந்த நினைப்பு வந்துருச்சுன்னு சொன்னால், இதுதான் நம்மளுடைய உள்ளத்தில் உள்ள இஹ்லாஸை நாசமாக்கக்கூடிய ஒரு நிகழ்வு. இந்த நிகழ்வு இருக்குதுன்னு வைங்க, அதுவே நம்மளை தாவா பணியிலிருந்து அப்படியே ஓரங்கட்டிடும். இன்னைக்கு பல ஆட்கள் ஓரங்கட்டப்பட்டார்கள், அவங்க இந்த தாவா பணியிலிருந்து ஓரங்கட்டப்படுறதுக்கு என்ன காரணம், உள்ளத்தில் இஹ்லாஸ் இல்லை. உள்ளத்தில் இஹ்லாஸ் இல்லாதது அது அப்படியே இன்றைக்கு அவங்கள படிப்படியாக இந்த தாவா பணியிலிருந்து ஓரம் கட்டக்கூடிய அளவுக்கு ஆக்கிடுச்சே. அப்ப நம்மள்கிட்ட அந்த ஒரு நிலை வந்துடக்கூடாது. நம்ம ஜமாத்தினுடைய நோக்கம் என்ன, குறிப்பிட்ட ஒரு ஆளை மட்டும்தான் வளர்த்து விடணும், குறிப்பிட்ட ஒரு ஆளுக்கு மட்டும்தான் தாவா பணியை நம்ம வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்கணும், மற்றவங்களுக்கு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்க கூடாது, இதுதான் ஜமாத்தினுடைய நோக்கமா? எல்லா நபர்களும் களத்துக்கு வரத்தான் நம்ம ஆசைப்படுறோம். அப்ப ஒரு சில நபர்களை மட்டும் வளர்த்து விட்டு இன்னவர நபர்களை வளர்க்க கூடாது என்பது ஜமாத்தினுடைய அது நோக்கம் கிடையாது. அப்ப அதுக்கு நாம என்ன பண்ணணும்னு சொன்னா, ஆரம்பத்துல இது போன்ற நிலைகளை எல்லாம் நாம கவனத்துல கொள்ளணும். அப்ப இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் இதை நம்ம சரி பண்ணிக்கிட்டோம்னு சொன்னா, இன்ஷால்லாஹ் நம்ம இந்த தாவாக்கள் பணியில கடைசி வரை நிலைத்திருக்கலாம். இன்னும் சொல்லப்படுவதற்கு பல தகவல் இருந்தாலும் நேரமின்மையின் காரணமாக சொல்லப்பட்ட இந்த தகவலோடு நான் நிறுத்திக் கொள்கிறேன். அல்லாஹு தஆலா இந்த ஒரு வாய்ப்பை நம் மரணிக்கக்கூடிய கடைசி காலகட்ட வரை நம்ம தொடர்ச்சியாக செய்யக்கூடிய மக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக என கூறி நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.